அங்கே குழம்பு மிளகாய் தூள் அரைப்பது எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு குழம்பு மிளகாய் தூள் அரைப்பது எப்படிங்கிறது தெரியாது. வாங்க கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானல் எடுத்து வச்சுக்கிங்க. வானல் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் ஊற்றி சூடானவுடனே மிளகாய் போட்டு சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுக்கணும். இதுக்கு மிளகாய்க்கு மட்டும்தான் ஆயில் ஊற்றி வறுக்கணும். மற்ற பொருள் எதுக்குமே ஆயில் ஊற்ற வேணாம். வெறும் வானல்லே வறுத்துக்கலாம். மல்லியை போட்டுக்கோங்க. மல்லியும் போட்டு இந்த காயஞ்சிடக்கூடாது. மல்லி மிதமான சூட்டில் வச்சு அதையும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுக்கணும். வறுத்து எடுத்துட்டு அப்புறம் புழுங்கல் அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, புழுங்கல் அரிசி எடுத்து நம்ம பொரி அரிசிலாம் வறுப்போம்ல, அந்த மாதிரி பொரி அரிசி மாதிரி வறுத்துக்கணும். நல்லா பார்த்துங்க, பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். மிளகு போட்டுங்க. மிளகும் போட்டு நல்லா கருகிடக்கூடாது. எந்த பொருளுமே கருக்காத அளவுக்கு விதமான சுற்றில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடலை பருப்பு எடுத்து வறுத்துடுங்க. கடலை பருப்பு அரை இது வறுத்தால் போதும், ரொம்ப செஞ்சமாக வேணும்னு இல்லை. சோம்பை போட்டு வறுத்தெடுத்துங்க. சீரகத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கங்க. எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துட்டு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு மஞ்சள் இருக்குது பாருங்கள், மஞ்சள் பெரிய பெரிய பீஸாக இருக்கும், அதை சுற்றியல் வச்சு உடச்சி சின்ன சின்னதாக ஆக்கி அதை கூட போட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்தோம்னா அவங்கள்ட்ட சொல்லிடணும், நம்ம நைஸாக அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க, பதமாக அரைச்சி கொடுத்துருவாங்க. அவங்க அந்த அரைச்சி கொடுத்ததை எடுத்துகிட்டு வந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பரை நல்லா விரிச்சிட்டு அதை கொட்டி நல்லா பரப்பி நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறாததுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டிங்கன்னா கருத்து போயிடும், மிளகாய் தூள் சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் வேறு. அதனால அதை போட்டு நல்லா அதாவது ஃபேன் காற்றுலாம் போட்டுறாதீங்க. அப்புறமா போட்டு நல்லா காய வச்சுட்டு அதை எடுத்து டப்பாவில் எடுத்து கொட்டி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழம்புக்கு எந்த குழம்புக்காக இருந்தாலும் அதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு.